அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஊரடங்கு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து சில கட்டுப்பாடாக இருந்துச்சு, மறுபடியும் சில கட்டுப்பாடு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துலாம் வாங்க. அது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளையில இருந்து, அதாவது மே 6ஆம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, எந்த ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி, 50% எம்ப்ளாயிஸ் மட்டும் வந்து ஒர்க் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து டிரான்ஸ்போர்ட், ட்ரெயினாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, டாக்ஸியாக இருந்தாலும் சரி, அதில் 50% இருக்கைகள் மட்டும்தான் வந்து பேசஞ்சர்களும் அலோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மூணாவது என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லியிருந்த மாதிரி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்த இறைச்சி கடைகள் இருக்குது பார்த்திங்கன்னா, நான்வெஜ் ஷாப்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து சனி ஞாயிறு லீவுன்னு சொல்லியிருக்க, இது திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வழக்கம் போல் திறக்கக்கூடாது தான். மறுபடியும் இதில் வந்து மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா, 6 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரையும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு பையை தூக்கிட்டு வந்து கறி கடைக்கு போயிடாதீங்க, கண்டிப்பாக அங்கே அதெல்லாம் அலோடு இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, எசென்சியல் சர்வீஸான என்ன சொல்கிறது, மெடிசன்ஸு, பால் விநியோகத்துக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அத்தியாவசியமான ஒன்று, ஸோ அதனால் வந்து அதே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ் அண்டு டீ கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ் டீ கடையெல்லாம் வந்து அந்த கடைகளில் வந்து நீங்கள் பார்சல் மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அது வந்து 12 மணி வரையும் தான், நீங்கள் பார்சல் மட்டும் வாங்கிக்கலாம். மற்ற நீங்கள் வந்து அங்கே வந்து டீ குடிக்கிறதோ இல்லைனா அங்கே உட்காந்து சாப்பிட்றதோ வந்து அனுமதி இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து பார்சல் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும், இப்போ வந்து இப்போ ஒரு ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும், ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வுக்கும் கலாச்சார நிகழ்வுக்கும் வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதில் என்னென்னா, குறிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து முக்கியமாக வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதில் என்ன ஒன்றுன்னா, டாஸ்மார்க்குக்கு வந்து தடை இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை, அது அப்புறம் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருனா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இறுதி சடங்குகளை வந்து 20 பேர் வரையும், அதாவது 20 பேர் வந்து அனுமதிச்சிருக்காங்க அந்த இறுதி சடங்குகளை கலந்துங்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த நிகழ்வு நடக்காமல் இருக்கணும்னா, நீங்கள் வந்து எல்லோரும் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணுங்கள், அடிக்கடி கைகளை கழுவுங்க, குளிச்சிருங்க, வெளியே போய்ட்டு வந்தால் குளிச்சிருங்க, தேவைப்பட்டால் மட்டும் வெளியே போங்க. நீங்கள் உஷாராக இருக்கிறது நம்ம உயிர் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, சேஃபாக இருங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சிட்டிஸில் தான் வந்து இந்த சலூன் கடையில் அழகு நிலையங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஊரக பகுதி, அதாவது கிராம, அதாவது வில்லேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சலூன் கடைங்க, அழகு நிலையங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, பியூட்டி பார்லர்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, ப்ரெஸ்காரங்க இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது ஊடகம் மட்டும் பத்திரிகை நண்பர்களுக்கு மட்டும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நைட்லேயும் வந்து எதனா ஒரு நியூஸை கவர் பண்ணான்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பெட்ரோல் வந்து டீசல் போடுறாங்க பார்த்திங்கன்னா, அந்த பெட்ரோல் பங்க்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுவும் எசென்ஷியல் ஒன்று. ஓகேங்களா. தேவைப்படும் ஒன்றுன்னா அதையும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அவசர மருத்துவ தேவைக்கு மட்டும்தான் வந்து ஏர்போர்ட்டு போக, இல்லைனா வந்து ரயில்வே ஸ்டேஷன் போக வந்து டாக்ஸிங்களுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அவசர மருத்துவ தேவைகள் மட்டும், இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைக, அதாவது கண்டினியூஸாக சில ப்ராசஸ் எல்லாம், ஒரு சில ஃபேக்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தால் தான் வந்து அந்த பொருளை வந்து தயாரிக்க முடியும். அந்த மாதிரி தொழிற்சாலைகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அனுமதி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஃபேக்ட்ரி வந்து நைட்லேயும் செயல்பட, அதை இரவுலையும் செயல்பட வந்து அனுமதி அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, டேட்டா சென்டர்ஸு, அதே மாதிரி தான் போக்குவரத்து, இதர அத்தியாவசிய தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த மேற்கொள்ள, இது டேட்டா சென்டர்ஸு, மெடிக்கல்ஸ், ஹாஸ்பிட்டலு, இந்த இடத்துலாம் எசென்சியல் சர்வீஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, சேமிப்பு கிடங்கு. இப்போ ஒரு பொருளுக்கு பார்த்திங்கன்னா, சரக்கு பொருள், ஒரு டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, லாரிஸாக அந்த இதுக்கெல்லாம் வந்து சேமிப்பு கிடங்குகள் இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து தடைபடக்கூடாது. ஓகேங்களா. அதனால் அதாவது இரவு நேர ஊரடங்கின் போதும், ஞாயிற்றுக்கிழமைகளில் அமல் இருக்கும் ஊரடங்கின் போதும், துறைமுகங்களிலிருந்தும் விமான நிலையங்களிலிருந்தும் சரக்கு போக்குவரத்திற்கு தொழிலும் சென்று வர வழங்கப்படுகிறது. அதாவது இந்த மாதிரி ஊரடங்கு டைமில் பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை செய்கிற ஆட்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதிலாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து முழுசாக வந்து இது பண்ணியிருக்காங்க.
அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நிறுத்தினா அவள் தான் எக்கனாமிக் ஆல்ரெடி டவுனில் தான் போயிட்டுருக்கு, இன்னும் நிறுத்தினா இன்னும் டவுனில் தான் போகும். அந்த அந்த காரணத்தை வச்சு பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இல்லாமல் நீங்கள் இது ஒன்று, அடுத்து இல்லாமல் நீங்கள் இதோட இன்னும் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அதுவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை நான் வீடியோவில் போடல. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மாஸ்க் போட்டு ஆகணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சானிடைசர்ஸ் வந்து இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வச்சுங்கன்னா அடிக்கடி சோப் போட்டு கை பிடிங்க, தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வெளியில் போங்க. ஆல்ரெடி கூட்டமாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது முக்கியமான ஒன்று, ஓகேங்களா? உங்களுக்கு எதனா சிம்டம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே போட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆயிருங்க, அங்கே வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, ஓகேங்களா? கொரோனா பற்றி பயப்படாதீங்க, நல்லா தைரியம் பண்ணுங்க, உங்கள் மன தைரியம் தான் வந்து உங்களை வந்து உறுதிப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா கனவு உலகில், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.